வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓடிப்போன பிள்ளை என்ற சிறுகதை தான். வாங்க கதைக்குள்ள போகலாம். குருவம்மா கொதிக்கிற உலையில அரிசியை களைந்து போட்டு சுத்தமாக மீன்களை கழுவி அதை வறுப்பதற்கு தயார் செய்து கொண்டிருந்தாள். மசாலா அரைத்து புளியை கொஞ்சம் தூக்கலாக கரைத்து குழம்பில் ஊற்றி மகனுக்கு பிடிக்கணும் நல்லெண்ணெயில தாளிச்சு செஞ்ச மீன் குழம்புல வீடே மணக்குது. குருவம்மா கல்யாணம் முடித்து கணவனுடன் குடித்தனம் நடத்த ஆரம்பிக்கும் போது வந்த முதல் வீடு. 30 வருஷங்கள் ஓடிப்போச்சு. ஆனா அதே வீட்டில் வாழ்ந்த குருவம்மாவுக்கு அந்த வீட்டை பிரிய வேண்டிய நேரம் வந்தது. மேடத்திரு கண்ணப்பன் குருவம்மாவை பார்க்க வீட்டுக்கு வந்து செய்தியை சொல்கிறான். ஏ ஆத்தா, உன் மகன் கதிரை கோயம்பேடு மார்க்கெட்டில் பார்த்தேன். ஆளே அடையாளம் தெரியல. அவன்தான் என்னைய கண்டுகிட்டு வந்து பேசினான். ஏண்டா, அப்பனைய ஆத்தாவையும் தவிக்க விட்டுட்டு ஊட்டை விட்டு ஓடிட்டியே. 1 வருஷமா 2 வருஷமா 10 வருஷம் வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்கல. நல்லா இருக்கியான்னு கேட்டேன். கல்யாணம் கட்டி 3 வயசுல பொம்பளை பிள்ளை இருக்கான். கல்யாணம் முடிச்சதை கூட சொல்லலை, கல் மனசுக்காரன். அப்புறம் நான் தான் சொன்னேன். உங்க அப்பாரு விபத்துல இறந்து போனதையும் நீ தன்னந்தனியாக கடந்து தவிக்கிறதையும் சொன்னேன். வர ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு வரேன், ஆத்தாவை தயாரா இருக்க சொல்லு. ஆத்தாவை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னான். கிளம்பு, கடைசி காலத்திலேயாவது மகனோட போய் சந்தோஷமாயிரு. மேடத்தெரு கண்ணப்பன் சொல்லிட்டு போனவுடன் குருவம்மாவுக்கு பூரிப்பு. என் மகன் வரப்போறான் என்னை கூட்டிட்டு போகன்னு. குருவம்மாவின் கணவன் மருதுவுக்கு மகன் கதிர் மீது கொள்ளை பிரியம். மகன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பார். தட்டு வண்டி ஓட்டி கூலிக்காரனாக வேலை பார்த்து மகனை ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி வளர்த்தான். மருதுவுக்கு மகன் கதிர் நல்லா படிக்கணும், நம்மள மாதிரி கஷ்டப்படாம அலுவலக உத்தியோகம் பார்க்கணும்னு ஆசை. அதனால படிப்படின்னு மருது கதிரை வற்புறுத்துவதுண்டு. கதிரும் 10வது வரை நன்றாகத்தான் படித்தான். அதன் பின் செயற்கை சரியின்றி சீட்டாட்டம் ஆட ஆரம்பித்தான். படிப்பில் கவனத்தை இழந்தான். தன் மகன் பெரியவனாக வருவான்னு நினைத்த மருதுவுக்கு ஆத்திரம். அன்று மாலை வீட்டிற்கு வந்ததும் மகன் காலில் விறகு கட்டையால் சூடு வைத்தான். நீ படிக்காம இருக்கிறத பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்காத, தொலைச்சு விடுவேன்னு சொல்லி கடிந்து கொண்டான் மருது. மறுநாள் காலை குருவம்மா பெட்டியில் வைத்திருந்த 1000 ரூபாயை எடுத்துக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போய்விட்டான். மருதுவும் குருவம்மாவும் தவித்து போய்விட்டனர். என்னையா படிப்பு படிப்புன்னு பிள்ளைய பறிகொடுக்க வச்சிட்டியே. என் புள்ள எங்க போனான்னு தெரியல. குருவம்மா அழுது புலம்பினாள். படிக்க வச்சு பிள்ளை பெரிய ஆளாகணும்னு நினைச்சது தப்பா என்று மனம் கவலையான மருது ஓடிப்போன மகனை நினைத்து நினைத்து ஒரு முறை தட்டு வண்டி ஓட்டி வரும்போது லாரியில் அடிபட்டு இறந்தும் போனான். குருவம்மா தனியாகி போனாள். வீட்டு வேலை செய்து வயிற்று பிழைப்பை பார்த்து கொண்டாள். அப்படி போன மகன் திரும்ப வருகிற பூரிப்பில் வீட்டு வேலை பார்க்கும் இடத்தில் எல்லாம் என் மகன் வரான், என்னை கூட்டிட்டு போகன்னு சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருந்தா. அவர்களும் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டுட்ட, இனியாவது மகன் மருமகள் பேத்தியோட சந்தோஷமாயிருன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. மகனும் வந்தான். கண்குளிர பார்த்தாள். பேத்தியை வாரியணைத்து கொஞ்சினாள். முத்தமலை பொழிந்தாள். மருமகளையும் அணைத்து கொண்டாள். ஏண்டா கதிரு, இப்படி அப்பனையும் ஆத்தாளமையும் தூக்கி எறிஞ்சிட்டியே. உன்னை இழந்து நாங்கள் தவிச்ச தவிப்பு அந்த ஆண்டவனுக்கு தாண்டா தெரியும். உங்க அப்பா செத்ததுக்கு கூட வரலையே. புள்ள இருந்தும் கொள்ளி போட ஆள் இல்லாம போய் சேர்ந்தாருடா உங்க அப்பான்னு குருவம்மா அழுக. விடு ஆத்தா, பழச பேசி என்ன ஆக போகுது. இனி வா, உன்னை நான் நல்லா வச்சுக்கிறேன்னு சொல்ல மருமகளும் அத்தை ஊருக்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்சதை வாங்கித்தரேன்னு சொல்ல குருவம்மாவுக்கு மகிழ்ச்சி. படுக்கையில் நிம்மதியோடு சாய்ந்தாள். மகன் குருவம்மா பக்கத்தில் அமர்ந்து கொண்டு, உன்னையும் அப்பாரையும் விட்டு போனது தப்புதான் ஆத்தா. என்னமோ நமக்கு பிடிச்ச கெட்ட நேரம் இப்படிலாம் நடந்து போச்சு. சரி, நாம நாளைக்கு வெள்ளனா கிளம்பணும். உனக்கு தெரிஞ்சவங்க கிட்டையெல்லாம் சொல்லிட்டியான்னு கதிர் கேட்க, 1 வாரமா என் மகன் வரான் என்னை கூட்டிட்டு போகணும்னு எல்லாட்டையும் சொல்லிட்டேன் பண்ணு குருவம்மா சொல்ல. அம்மா, அப்புறம் ஒரு விஷயம், அப்பா விபத்துல இறந்ததுக்கு நஷ்ட ஈடா 2 லட்சம் வந்துச்சாமே, அதை எடுத்து வச்சுக்கிட்டியா அப்படின்னு கதிர் கேட்க, மகனை கூர்ந்து பார்த்தாள் குருவம்மா. அப்பாவே போயிட்டாரு, அவரோட பணம் எதுக்குன்னு நன்கொடையா ஆதரவற்ற இல்லத்துக்கு கொடுத்துட்டேன் பண்ணு குருவம்மா சொல்ல. என்ன ஆத்தா நீ, பணம் எவ்வளோ முக்கியம்னு தெரியுமா? சரி போய் படு, காலையில வெள்ளனா கிளம்பணும்னு கதிர் நகர்ந்தான். மறுநாள் காலை விடிந்தது. நல்லா தூங்கிட்டோம் போல, கதிர் சீக்கிரம் போகணும்னு சொன்னானே
அப்படின்னு எந்திரிச்ச குருவம்மாவுக்கு அதிர்ச்சி. கதிரையோ மனைவி குழந்தைன்னு யாரையும் அங்க காணோம். அவள் ஜாமான்களை கட்டி வைத்த முட்டை மட்டும்தான் இருந்தது. திரும்பவும் அவள் மகன் ஓடிப்போய்விட்டான். மனதின் சுமை கண்களில் கண்ணீரானது. வழக்கம் போல வேலைக்கு கிளம்பினாள். என்ன ஆத்தா, மகனோட ஊருக்கு போறதா சொன்னியே, காலையிலே வந்திருக்க என்று முதலாளி கேட்க, ஐயா உங்ககிட்ட பணம் கொடுத்து பேங்க்ல போட சொல்லியிருந்தனே என்று குருவம்மா கேட்க, ஓ அதுவா, நானே தரணும்னு நினைச்சேன். அதை ஊருக்கு எடுத்துட்டு போ, மகன்கிட்ட கொடு, இன்னும் அரை மணி நேரத்துல தரேன் என்றார் முதலாளி. ஐயா, ஒரு தம்பி மேற்படிப்பு படிக்க வசதி இல்லைன்னு பண உதவி கேட்டு வந்துச்சே, அந்த புள்ள படிக்கிறதுக்கு அந்த பணத்தை எடுத்து கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொன்னா குருவம்மா. என்ன அத்தா சொல்ற, அந்த பணத்தை நாளைக்கு உன் மகன் உன்னை தேடி வந்தா கொடுக்கணும்னு சொல்லி பத்திரப்படுத்தி வச்சிருந்தியே. உண்மையான பிரியத்தோடும் பாசத்தோடும் என் பிள்ளை ஒரு நாள் இந்த ஆத்தாவை தேடி வருவான்னு நம்பிக்கையை மனதில் சுமந்துக்கிட்டு இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்தேன். என் நம்பிக்கை பொய்யாகி போச்சு ஐயா. அவனுக்கு நான் வச்ச பரீட்சையில தோத்து போயிட்டான். திரும்பவும் இந்த வயசான ஆத்தாவை தவிக்க விட்டுட்டு சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டான் சாமி. பணத்தை கொடுத்து பாசத்தை விலைக்கு வாங்க நான் தயாரா இல்லை. படிப்பு படிப்புன்னு உசிரை விட்ட என் புருஷனுக்கு வந்த பணம் படிக்கிற பிள்ளைக்கு உதவட்டும். இந்த கை காலு நல்லா இருக்கிற வரைக்கும் நான் உழைச்சி சாப்பிட்டுட்டு போறேன் அப்படின்னு சொன்ன குருவம்மா எதுவுமே நடக்காதது போல் பத்து பாத்திரம் தேக்க குழாயடியில் உட்கார்ந்தாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மேலும் பல வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.